ஹாய் கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பற்றி பேசுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கடந்து இது 8வது நாளாக வந்து அங்கே ரஷ்யா உக்ரைனில் வந்து வார் போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறையா செல்லிங்ஸ்லாம் நடந்திருக்கு இம்பார்ட்டன்ஸ் இதிலலாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா படையை வந்து குவிச்சு வச்சுருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். கிட்டத்தட்ட 64 கிலோமீட்டருக்கு வந்து அந்த படையெல்லாம் குவிச்சு வச்சு பயங்காட்டுறாங்க. கீவ் நகரை வந்து ஃபுல்லாக அட்டாக் பண்ணுற மாதிரி. ஆனால் உக்ரைன் என்ன பண்ணுறாங்க, ஸோ கீவ் நகரை அட்டாக் பண்ண போகிறாங்க போல். அதுங்காட்டி நம்ம வந்து மிச்ச ஃபோர்ஸ் எல்லாம் நம்ம கீவுக்கு கொண்டாந்தரலாம் அப்படிங்கிற மாதிரி கீவுக்கு கொண்டு வர்றாங்க. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து படையெல்லாம் கீவுக்கு கொண்டாடுறாங்களோ அங்கே ஃபோர்ஸ் கம்மியாக அவங்க அங்கே வந்து அவங்களோட ஆதிக்கத்தை வந்து அதிகப்படுத்தி அங்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியல, ஏன்னா அந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 64 கிலோமீட்டர்ஸ் நிற்குது. 64 கிலோமீட்டர் இருக்கிற ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா வித்தின் ஒரு 1 hour 2 hours அத்தனை ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கீவை வந்து கேப்சர் பண்ணிடுவாங்கன்னு தெரியும். அதுங்காட்டி வந்து அவ்வளோ ஃபோர்ஸை வந்து உக்ரைனை எதிர்த்து பில்ட் பண்ணுறதுன்னா ரொம்ப கஷ்டம். அதுங்காட்டி இப்போ வரைக்கும் அவங்க காவாசி தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேறு ஸ்டேட்டில் இருக்கிற மிலிட்ரியெல்லாம் கொட்டிகிட்டு வந்து கீவில் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறலாம் ரொம்ப வந்து ஃபைட் அதிகப்படுத்திட்டு இருக்காங்க உக்ரைன் அங்கே இருக்கிற இதையும் வச்சு மிலிட்ரி பவரை வச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பேசியிருப்போம் கெர்சனை வந்து இப்போ ரஷ்யா வந்து பிடிச்சாங்களா இல்லை என்ன அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. அந்த மேப்பில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன் பாருங்க. அதில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன் எந்தெந்த சிட்டிலாம் வந்து ஒன்றா செல்லிங் நடந்துட்டுருக்கு, அதிகமாக அவங்க எதில் டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸில் பாட்டுவாங்க, அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். எந்தெந்த சிட்டிலாம் ரொம்ப அட்டாக் நடந்திருக்கு, எதெல்லாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துக்கிறாங்க அப்படின்னா தான் நம்ம மைக்கில் பார்க்க, அதாவது மேப்பில் பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருக்கிற செர்னின் ஹிவ் அப்படிங்கிற கண்ட்ரி, அதாவது ஸ்டேட்டு,
அந்த எல்லோ கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்க பாருங்க அந்த இடம். அதுக்கப்புறம் கார்கீவ், அப்புறம் மேரியப்போல், இந்த இடத்துலலாம் ஒன்றா செல்லிங் வந்து அதிகமாக நடந்துகிட்ருக்கு. செல்லிங்னா ஒன்றும் இல்லைங்க, அதாவது அதிகமாக வந்து குண்டு மழை வந்து பொழிஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கீவ்லேயும் பார்த்திங்கன்னா எப்போ போல் போர் நடந்துகிட்டே இருக்குது. கெர்சன் பார்த்திங்கன்னா அவங்க கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு வந்து தான் அங்கே இருக்கிற உக்ரைனோட லோக்கல் மீடியாஸும் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ஓட்ஸா பார்த்திங்கன்னா ஏற்கனவே கேப்சர் பண்ணிட்டாங்க. அப்புறம் இங்கே கீழே இருக்குது பாருங்கள், சி ஆஃப் அசோஸ்னு, அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு மெயினான சி அங்கே இருக்கிற இடத்துக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த சி வழியாக தான் உக்ரைனோட சில போர்ட்டுக்கெல்லாம் போக முடியும். முக்கியமான போர்ட் பார்த்திங்கன்னா மேரி போலுங்கிறது. அந்த போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஹெவி செல்லிங்ஸ் நடந்துகிட்ருக்கு, குண்டுகள்லாம் அதிகமாக போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போ போல் மிச்ச எஸ்டேட்லாம் வந்து ஒன்றுமே ஃபைட்டு தான் போயிட்டுருக்கு, எதையும் வந்து ஒன்றும் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உக்ரைனுக்கு பொருட்கள் அனுப்புகிறதா இருக்கட்டும், அப்புறம் ஆயுதங்கள் அனுப்புகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வெஸ்ட் சைடு இருக்குது பாருங்கள், இங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமான பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பெல்லாரஸ்லேருந்து அந்த அப்படியே ஒரு வெஸ்ட் சைடு வருது பாருங்கள், அந்த வெஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிப்பு ஒன்றும் ஏற்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய வீடியோஸில் அட்டாக் வந்து ரொம்ப ஹெவியாக நடந்துருக்கு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்க பாருங்கள் ஒரு இடம், அதாவது ஜாப்ரோசிசியா. அந்த இடம் தான் பார்த்திங்கன்னா ஒரு பவர் பிளான்ட், அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட், அணு ஆயுதம் சோதிக்கிற பெரிய பவர் பிளான்ட்டு யூரோப்பில் அது தான். அந்த பவர் பிளான்ட்டை பார்த்திங்கன்னா இப்போ ரஷ்யா கைப்பற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நியூஸில் பார்க்கலாம். அப்புறம் அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஏற்கனவே சியா வெசோஸோட மெயின் போர்ட்டான மரிசோ போல், அப்புறம் அதெல்லாம் கைப்பற்றிருக்காங்க. அப்புறம் கைப்பற்றல, அங்கெல்லாம் வந்து செல்லிங் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. செல்லிங்னு ஒன்றும் இல்லைங்க, அதாவது வந்து தாக்குதல், வெடிகுண்டு தாக்குதல், அந்த இதெல்லாம் போடுறாங்க பாருங்கள், ராக்கெட் லான்ச்சர்லேருந்து வந்து உழுகிற பாம், அதுதான் பார்த்திங்கன்னா செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே சுமி இருக்குது பாருங்கள், சுமியும் பார்த்திங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டாண்டாங்க. அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கேயிருந்து காப்பாற்றுறக்கு வந்து நிறைய ஃப்ளைட்ஸ்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. அது என்னங்கிறத நான் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து செல்லிங் அதிகமாக பண்ணிகிட்ருப்பாங்க. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பக்கத்தில் இருக்கிற சி ஆஃப் அசோஸ் அப்படின்னு வந்து இருக்கும், அதாவது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவால் கொஞ்சம் வந்து சி இருக்கும், அந்த சீ தான் பார்த்திங்கன்னா சி ஆஃப் அசோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சி ஆஃப் அசோஸில் பார்த்தீங்கன்னா மெயின் போர்ட் வந்து மரிசோபோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரிசோபோலில் பார்த்தீங்கன்னா அட்டாக் நடந்துகிட்ருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அட்டாக் நடத்திட்டுருக்குறாங்க. எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மெயின் போர்ட்டாக இருக்குது சி ஆஃப் அசோஸில், அதை கைப்பற்றினா கொஞ்சம் வணிகம்லாம் ஸ்டாப் பண்ணலாம், நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து செல்லிங்கை வந்து அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. அதுக்கு எனக்கு பேர் சரியாக வரல, செர்னில் அப்படின்னு தான் வரும் அதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருப்ப பவர் பிளான்ட், அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து ரஷ்யா வந்து ஓவர் நைட்டில் ஒபாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பாருங்கள், ஓவர் நைட்டில் அந்த நியூக்ளியர் பாம்பை, நியூக்ளியர் பவர் பிளான்ட் உருவாக்குற ஸ்டேஷனை வந்து கைப்பற்றிருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங், அதாவது குண்டு போட்டிருக்காங்க பக்கத்து, அது மேலே போட்டால் ரொம்ப எச்சரிக்கை, ரொம்ப வந்து இதாயிரும், டேமேஜ் ஆயிரும். நியூக்ளியர் பவர் பிளான்ட், நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கிற இதில் போட்டவங்க என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும், பாம்பு போட்டதுக்கு சமமாக ஆகும். அதுங்காட்டி அவங்க அது மேலே போடல, சுற்றி இருக்கிற இடத்துலலாம் போட்டு பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டில் வந்து அதை கேப்சர் பண்ணிக்கிறாங்க. அந்த அதை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்கிற பெரிய பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல யூரோப்லேயே பெரிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்னா அந்த பவர் பிளான்ட் தான். அதை கட்டுறக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து உக்ரைன் கட்டினாங்க. அதை பார்த்திங்கன்னா இப்போ ஈஸியாக வந்து ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டாந்துட்டாங்க. அவங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா தேர்ட் வேர்ல்டு வார் வந்தால் நியூக்ளியர் வெப்பன் தான் யூஸ் பண்ணுவோம், வேறு எந்த வெப்பன் யூஸ் பண்ண மாட்டோம், நியூக்ளியர் வாராக தான் இருக்கும், தேர்டு வேர்ல்டு வார்னு சொல்ல மாட்டோம், நியூக்ளியர் வார் தான் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இது பிடிக்கிறக்கும் ஒரு கோஇன்சிடென்ஸ் இருக்கா, இப்போ அவங்க பிடிச்சங்காட்டி தேர்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிக்குமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்காது, ஏன்னா ஆரம்பிச்சதுன்னா பார்த்திங்கன்னா எல்லா ரெண்டு சைடுமே எந்த, அதாவது எந்தெந்த சைடு இது பண்ணுறாங்களோ எல்லா சைடுமே பார்த்திங்கன்னா இழப்புகள் வந்து அதிகமாக இருக்கும், அதுங்காட்டி அது நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா தரப்பில் வந்து ஒன்று வந்து நிறைய மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு வந்து தெரியுது. அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க, இந்தியன் எம்பரசி உக்ரைனில் இருக்கிற எம்பரசியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் இந்த பிளேஸில் இருக்கிறேன் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு.
காப்பாத்திங்கன்னா எங்களை ரெஸ்க்யூ பண்ணி கூட்டிகிட்டு வந்து எங்கள் நாட்டுக்கு கொண்டு போய் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டே போட்டாங்க, இந்த இந்த ஸ்டேட்டில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படின்னு வந்து ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து வெளியேற்றிகிட்டே இருக்கிறாங்க பஸ். அவங்க எம்பர்சி வந்து இது வந்து ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்காங்க. பஸ்ஸில் பஸ்ஸுலேருந்து பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரியோட பார்டர் கூட்டிகிட்டு வந்து அப்புறம் இன்னொரு பஸ்ஸு மாதிரி அப்புறம் ஏர்போர்ட்டு கூட்டிகிட்டு போய் அங்கே ஏர்போர்ட்லேருந்து இந்தியா கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைடில் பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் இருக்கிற ஏர்போர்ட்ஸுக்கெல்லாம் வந்து இந்தியாவோட ஏர்லைன்ஸ் போய், அதாவது இந்தியாவோட மிலிட்ரி ஃப்ளைட்ஸ்லாம் போய் CR-7 அப்படிங்கிற அந்த மிலிட்ரி ஃப்ளைட்டில் போய் வந்து இது பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதுலேயும் இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ரஷ்யா கிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியா. அதாவது இப்போ பஸ்ஸெல்லாம் விட்டு அங்கே இருக்கிறவங்களாம் கூட்டிகிட்டு வந்து திரும்ப வந்து பார்டரில் ரஷ்யா பார்டரில் இறக்கி விட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இது கொஞ்சம் டேஞ்சரஸான விஷயந்தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டாக் எங்கெல்லாம் நடக்கலையோ அங்கே மட்டும்தான் இந்த மாதிரி பஸ்லலாம் கூட்டிகிட்டு வராங்க. மித்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் போகிறதில்ல. அதாவது சுமி பார்த்திங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு, ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ளே. அதுக்காட்டி அங்கே இருக்கிறவங்களே ஈஸியாக வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் கார்கிவில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஒரு நிலைப்பாடு வரல, ரெண்டு பக்கமே பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லிங் நடந்துட்டுருக்காங்காட்டி அந்த இடத்துக்கிட்ட போகிறதில்ல. அது சுற்றி இருக்கிற எங்கெல்லாம் அட்டாக் நடக்கலையோ அது வரைக்கும் பஸ்ஸு வருது. அங்கே கார்கிவ்லேருந்து தப்பிச்சு வர மக்களை வந்து வெளியேற்றிட்டுருக்கிறாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா இந்த கடந்த 24 மணி நேரத்தில் இப்போ இருந்து 24 மணி நேரத்தில் எவ்வளோ ஃப்ளைட்ஸ் ஏற்க போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா 17 ஃப்ளைட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து வந்து உக்ரைன் பார்டர்ஸில் இருக்கிற கண்ட்ரிக்கெல்லாம் ஏற்க போகிறாங்க. ஏற்றி அங்கே இருக்கிற எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, எதனால் இவ்வளோ ஏற்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா மக்கள்லாம் ஃபாஸ்ட்டாக வந்து எவாக்குவேட் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்காட்டி பார்த்திங்கன்னா இதுக்கு மிஷினுக்கு கூட பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் கங்கா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க, இந்தியன் சிட்டிசன்ஸை காப்பாற்றுறதுக்கு. இந்த மாதிரி காப்பாற்றி கொண்டாந்து வந்து அந்த பெலாரஸ் பார்டர், அதாவது பெலாரஸ்ன்னு சொல்ல முடியாது, போலாண்ட் ஹங்கேரி அந்த மாதிரி பார்டர்லாம் பார்த்திங்கன்னா 17 ஃப்ளைட் போகுது. எதனாலையும் பார்த்திங்கன்னா அங்கே மக்கள் வந்து நிறைய பேர் காத்துட்ருக்காங்க ஃப்ளைட்டுக்காக. அதுக்காட்டி ஒன்றை ஃப்ளைட் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து இந்தியா சொல்லியிருக்காங்க. ஃப்ளைட் இன்க்ரீஸ் பண்ணி நேற்று பார்த்திங்கன்னா அந்த ஒன்று ரஷ்யாவுக்கு பக்கத்தால் ஒரு ஸ்டேட்டுக்கு போன இந்தியாவோட மிலிட்ரி ஃப்ளைட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1074 பேர் பக்கமாக வந்து பிக்கப் பண்ணி கொண்டாந்து டெல்லியில் விட்டுச்சு. அவங்க பார்த்திங்கன்னா வேறு வேறு ஸ்டேட்ஸில் உக்ரைன்லேருந்துலாம் கலெக்ட் பண்ணி வந்து கொண்டாந்து விட்டுருக்கு. மவுடி பார்த்திங்கன்னா 17 ஃப்ளைட்ஸ் வந்து ஏற்க போகிறத வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபின்லாண்டும் போலாண்டும் அதாவது பார்த்திங்கன்னா ஃபின்லாண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீடன் அந்த ரெண்டு நாட்லேயும் பார்த்திங்கன்னா ஒன்றும் வந்து நேட்டோ படையில் சேராத ரெண்டு நாடு யூரோப்பில். அந்த ரெண்டு நாட்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க நேட்டோவில் சேர வேண்டாம் அப்படின்னு மக்கள். ஆனால் இப்போது கடந்த ஒரு வாரத்தில் வந்து அவங்க எடுத்த ஓட்டில் பார்த்திங்கன்னா ஃபின்லாண்டு ஸ்வீடன் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஓட்டு போடுறாங்க நேட்டோ படை கூட சேருங்க. எதனாலையும் அவங்க பயப்படுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரஷ்யா வந்து உக்ரைனை இன்வைட் பண்ணிட்டு இருக்கு. சப்போஸ் உக்ரைன் இன்வைட் பண்ணிட்டு மிச்ச கண்ட்ரிக்கு வர்றப்போ நம்மளுக்கு ஒரு உதவி வேணும், அதுங்காட்டி நம்ம நேட்டோ கண்ட்ரியில் கண்டிப்பாக சேரணும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்க ஸ்வீடனும் ஃபின்லாண்டில் இருக்கிற மக்களும். அதுங்காட்டி பார்த்திங்கன்னா அவங்க ஓட்டு எடுத்ததில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து சேரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நேட்டோவில். அதுங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சைன் போட போகிறாங்க, கொஞ்ச நாளில் வந்து நேட்டோவில் சேர போகிறாங்க ஃபின்லாண்டு ஸ்வீடன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நாடு வந்து நேட்டோ கூட சேரணும்னா அவங்க வந்து பெருவாரியான சதவீதம் வச்சுருக்கணும் மக்கள் வந்து நேட்டோவில் சேர்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அதுவும் வந்து இருக்குது ஃபின்லாண்டுகிட்டையும் ஸ்வீடன்கிட்டையும். ஒன்றும் வந்து ஏற்கனவே 30 கண்ட்ரிஸ் வந்து நேட்டோவில் இருக்காங்க. இந்த ரெண்டு கண்ட்ரிஸ் என்ன 32 கண்ட்ரி ஆகும். ஒன்று பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு பெரிய தலைவலி தான், ஏன்னா பக்கத்தில் இருக்கிற நாடால் ரஷ்யா வந்து ஒரு டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து ரஷ்யா நினச்சி தான் இந்த வாரவே ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றி நான் தெளிவாக ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருப்பேன் ரஷ்யா உக்ரைன் வாரில். அந்த ஃபஸ்ட்டு இருந்து வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைனாக புரிய வரும். அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறப்போ ஃபின்லாண்டு ஸ்வீடன் வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வரும். யாரும் மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு திங்க் இன் காய் அப்படின்னு பேரை மாற்றிட்டோம். நீங்கள் போய் சும்மா சர்ச் பண்ணிங்கனாவே நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டு வரும். அதாவது பிங்க் கலர் லோகோ போட்டு திங்க் இன் காய், திங்கிங் காய்னு இருந்துச்சு, திங்க் இன் காய் அப்படின்னு மாற்றிருக்கேன். நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கூட நம்மளை தான் ஃபஸ்ட்டு வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு லோக்கல் சேனல் ஒன்று வரும், அது பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ தான் போட்டிருக்காங்க, அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க மாட்டாங்க. இப்போ மறக்காமல் நம்ம லோகோவான்னு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வரும். சரி, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.